ஆமா குடை செஞ்சி ஹாய் சொல்லு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நான் எப்போ பார்த்தாலும் மலை நின்று வீடியோ எடுத்துருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. மலைனா ஜாலியாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சரி, அதை மிஸ் பண்ணலாமல் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் அது வந்து வீடியோ எடுக்கிறேன். அதுவும் இல்லாமல் வந்து கொஞ்ச நாளில் மழை காலம் போயிடும், அப்புறம் வெயில் வந்துடுங்க. நேரம் பார்த்தாலும் நொசனும் பேஞ்ச மணியுமா இருக்கு. அந்த மானம் கெட்ட மழை, ஒரு பேயிற மழை ராத்திரி நேரத்தில் மனுஷ மக்கள் தூங்கினுக்கு பின்னால் பெஞ்சாவில் சந்தோஷமா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வேலைக்கு போகிறேன், அன்னைக்குன்னு தான் தொறு தொறு தொறுன்னு கழுத மோத்திரம் பெஞ்ச மாதிரி ஒரு நாய் நடக்க முடியுதா? என்ன புலம்பிட்டு இருக்க? புலம்பாம வேற என்ன பண்ண சொல்ற? எங்க பார்த்தாலும் மழை, எங்க பார்த்தாலும் தண்ணி, ஒரு கால் வைக்க முடியல, செருப்புக்குள்ளே தான் தண்ணி, துவைச்சு போட்ட துணி காய மாட்டேங்குது. யார் அதெல்லாம் எடுக்கணும்? அது இல்லாம இந்த இப்போ ஒரு புயல் போயிட்டு இருக்கு, இது பேரு வந்து புறவி புயல்னு சொன்னாங்க. கொஞ்சம் 2-3 days முன்னாடி தான் வந்து நிவர் புயல் போச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு புயல் உருவாகி வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் வந்து வீட்டில் சேஃபாக இருங்க, திங்ஸ் எல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் வந்து வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்கலான்னா, பொண்ணு வந்து யானைன்னு அவளுக்கு பயம், போகவே மாட்டாள், ஆனால் யானை சவாரி பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தான். ஸோ அந்த வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து ஆப்பம்ஸ் கேட்டிருந்தீங்க, சிலோன் ஆப்பம் எப்படி சுடன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவும் நான் வந்து அந்த ஆப்பம் செஞ்சு காட்டியிருக்கேன். சரி, அதான் அந்த வீடியோ தான் நான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த இயர் வந்து 2020, இது வந்து நம்மளை ஒரு வழி பண்ணாமல் விடாது போல் இருக்குது, வச்சு செஞ்சிடும் போல் இருக்குங்க இந்த இயர். சரி ஓகே, என்னெல்லாம் வரப்போகுதுன்னு இன்னும் தெரியலை. வந்து பத்திரமா இருங்க, சேஃபா இருங்க. சரி, அதுக்கப்புறம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து மலையை காட்டிட்டு நான் போறேன். செகண்ட் பொண்ணு யானை சவாரி போகிறா. எங்கள் ஏரியாவில் வந்து அடிக்கடி யானை வருங்க. லாஸ்ட் டைம் கூட நான் யானை அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ஆனால் அவள்கிட்ட கேட்டேன் நீ போறியான்னு, பயந்துட்டே இருந்தா, இல்லைம்மா வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் அந்த கிராஸில் நிறைய பசங்க, குட்டி குட்டி பசங்கள்லாம் சவாரி போயிட்டு வந்தோடனே அவளுக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு போல், யானை வரணும் வரணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதிசயமாக அன்னைக்கு வந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் நீ போறியாம்மா அப்படின்னு கேட்டேன், சரின்னு சொல்லிட்டு ஆமான்னு சொன்னா. எனக்குமே யானைனா ரொம்ப பயங்க. அதனால் ஃபஸ்ட்டு பொண்ணும் பயந்துட்டு நான் போகமாட்டேம்மான்னு சொல்லிட்டா, இவள் வந்து தைரியமாக போயிட்டா, ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ரோடு கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஆஹா, குழந்தைய கூட்டி போதே அப்படின்னு நான் பின்னாடி ஓடி வந்துட்டேன். அப்புறம் அங்கே போய் டேர்ன் பண்ணி வந்துச்சு. அவள் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அவள் கையில் அந்த ஸ்டிக்கை கொடுத்துட்டாங்க. ஸோ அவள் தான் வந்து வச்சுருக்கா கையில்.
அஞ்சு ஹாய் சொல்லு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. பரவாயில்ல, போயிட்டு வந்துட்டு பிளஸ்ஸிங் வாங்கிட்டான், அவ்வளோதான், யானை கிளம்புது. டாடா, பாய் பாய். சிலோன் ஆப்பம் செய்ய போகிறேங்க. இதுக்கு வந்து வெறும் பச்சரிசி மட்டும் போதும். இப்போ வந்து பச்சரிசி ரெண்டு படி எடுத்திருக்கேன், அது வந்து நீங்கள் ஊற வைக்கணும் தண்ணியில். ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வைங்க, இல்லைனா நைட்டு ஊற வச்சு காலையில் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஊறிடுச்சு. இதை வந்து தண்ணி இல்லாமல் சுத்தமாக நல்லா வடிச்சிடுங்க. வடித்து அரிசியை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆப்பம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் அந்த அரிசியை வந்து மிக்சி ஜாரில் போட்டு வந்து மாவை எடுத்துக்கணும். ஆனால் வந்து அரிசி குற குறன்னு இருக்கனால நீங்கள் அந்த சல்லடை போட்டு நல்லா மாவு மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மாவு மில் இருக்குல்ல, அங்கே கூட நீங்கள் கொடுத்து அரைக்கலாம். மறுபடியும் அந்த குருணி அரிசின்னு சொல்லுவாங்கள, அதை மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல். அதுக்கப்புறம் வந்து இளநீர் எடுத்துக்கிறேன், அது இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து சுகர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. இளநீர்னா தேங்காய் தண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க, இதை ஆப்ப சோடா அப்படின்னு சொல்லுவாங்களே, அது ஒரு டேபிள்ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் வந்து உப்பு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிரெட் க்ரம்ஸ் தான் எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ரஸ்க் இருக்குல்ல, அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பூ அது எடுத்துக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நைட்டே ஊற வைக்கணுங்க. இப்போ வந்து நல்லா அதை புளிக்க வைக்கணும். இப்போ நல்லா புளிச்சிருச்சு. புளித்ததுக்கப்புறமா நீங்கள் அது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணி தான் கொஞ்சம் மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. ஆப்ப சட்டியில் ஒரு கரண்டி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம சுலாவி விட்டுக்கணும். அதுக்கு மேலால் வந்து திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் அந்த சென்டரில் மட்டும் விடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். மூடி போட்டு தான் வேக வைக்கணும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கும். சென்டரில் மட்டும் தேங்காய் பால் ஊற்றினால அந்த ஃப்ளேவர் அப்படி இருக்கும், ஒட்டாமல் ஈஸியாக வரும். பாருங்கள், நல்லா நடுவில் சென்டரில் அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் 6 to 6 hours வந்து ஊற வைக்கணும், அதாவது புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சு தான் இந்த மாதிரி ஹோல் ஹோலாக வரும், சாஃப்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் முட்டை ஆப்பம் செய்ய போகிறேன். அதுக்கும் வந்து ஒரு கரண்டி மாவு விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி சுலாவி விட்டுக்கோங்க. முட்டையை வந்து அது மேலால் உடைச்சி ஊற்றிக்கலாம். அந்த மஞ்சக்கரு உடையாமல் வந்து போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இதையும் நம்ம மூடி போட்டு தான் வேக வைக்கணும். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து சக்கரை அது மேலாவது தூவி சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்பம் வந்து நாட்டு சக்கரை, அது நீங்கள் தூவி விட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து முட்டையாப்பத்துக்கு வந்து மிளகுத்தூள், அது வந்து மேலால் தூவி விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி வெரைட்டியாக செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. வந்து இந்தியன் ஆப்பம் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் வந்து வெறும் பச்சரிசி வச்சே செய்யலாம், அதில் வந்து வேறு மாதிரி செய்வோம். அதுவும் நான் வந்து ஆல்ரெடி செஞ்சு காட்டியிருக்கேன், நீங்கள் என்னோடய லிங்கில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு குட்டி நாய் ரொம்ப நேரமாக மழையில் நனைஞ்சிட்டே இருந்துச்சு. வாவான்னு உள்ளே கூப்பிட்டேன், வரவே இல்லைங்க. ஏன்னா அது பயப்படுது போல இருக்குது. அப்புறம் நான் லேசாக கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறமா உள்ளே வந்துச்சு. நான் ரூம்லேருந்து வந்து ஷூட் பண்ணேன். வீடியோ ஷூட் பண்ணும்போது நைஸாக உள்ளே வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மழை விட்டோன்னு போயிடுச்சுங்க. ஏன்னா அது யாரும் இருந்தால் வரமாட்டேங்குது. இப்போ ஓரமாக உட்காந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் போயிடுச்சு. கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சா? இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ உங்களை எல்லோரும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.